ஹாய் கைஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஓல்டு ஃப்ரீ ஃபயர் ரிட்டனில் நம்மளுக்கு வருது ஃப்ரீ டைமண்ட். லாபியில் நம்மளுக்கு ஃப்ரீ டைமண்டு 10 டைமண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது. அதுலேயும் 100 டைமண்ட்டும் நம்மளுக்கு கிடைக்கிது. லாபி டைமண்ட் நம்மளுக்கு ஃப்ரீ டைமண்ட் இனிமேல் கிடைக்க போகுது. அப்கமிங்கில் நம்மளுக்கு வரப்போகிற ஓல்டு ஃப்ரீ ஃபயர் ரிட்டன் ஆகுது. அந்த ரிட்டனில் நம்மளுக்கு வரப்போகிற ஓல்டு மோடு, நம்மளுக்கு ஓல்டு ட்ரெய்னிங் மோடு, நம்மளுக்கு ஜாம்பி மோடு லான்ச் பண்ணுறாங்க. அதில் ஃப்ரீ பண்டல் கிளைம் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. அப்கமிங்கில் என்னென்ன லான்ச் பண்ண போறாங்க அதை பத்தி ஃபுல் டீடைலா பார்க்க போறோம். வீடியோ மட்டும் லைக் கொடுத்துட்டு எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கிளைடர் நம்மளுக்கு லான்ச் பண்ண போறாங்க. கிளைடரை பத்தி எல்லாத்துக்குமே தெரியும், சில பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம். நம்மளுக்கு ஓல்டு ஃப்ரீ ஃபயர் ரிட்டன்ல நம்மளுக்கு வரும்போது கிளைடர் நம்மளுக்கு மறுபடியும் வர போகுது. கிளைடரை வச்சு என்ன ப்ரோ பண்ண அப்படி கேட்டிங்கனா, இந்த கிளைடர் இருந்தா நீங்க ஃப்ரீயா போய் போடலாம். ஒரு கில்லு கூட எடுக்க தேவையில்லை, ஃப்ரீயா அப்படி ரிலாக்ஸா நீங்க போய் போடலாம். யாருக்கும் நீங்க கவலைப்பட தேவையில்லை. இது ஒரு சூப்பரான ஒரு ஐடியிங் பேசு. அது இந்த கிளைடர் இருந்தால் எல்லாருமே அப்படி வானத்தில் தான் பறந்துட்டு இருப்பாங்க, ஏர்ஷிப் பக்கத்துலேயே போவாங்க, ஏர்ஷிப்புக்குள்ளேயே குதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஹைடிங் பிளேஸ் நீங்க இதுவரை எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு ஹைடிங் பிளேஸ் தான் இந்த கிளைடர் இருந்தால் கண்டிப்பாக நீங்க அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். அது போக நம்மளுக்கு ட்ரெய்னிங் போர்டு, கிளாக் டவர், நிறைய இது சேஞ்ச் பண்றாங்க. முக்கியமாக நம்மளுக்கு ஃபேக்டரி, ஓல்டு ஃப்ரீ ஃபயர் ஃபேக்டரி இப்படி தான் வேற லெவல் பங்கமாக இருக்கும். இந்த ஃபேக்டரி அப்பத்துலேருந்து இப்போ வர ஃபேமஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபேக்டரியில் எல்லாருமே பாக்ஸிங் தான், குத்தி குத்தி சண்டை போடுறது தான், இதான் நம்மளுக்கு முக்கியமான ஒரு பிளேயிங்க இருந்துச்சு. இப்போ யாருமே அந்த மாதிரி பிளே பண்ணுறதில்லை. ஃப்ரீ ஃபயரில் இதே நம்மளுக்கு ரிட்டனில் கொண்டு வராங்க. கண்டிப்பாக இதை வந்தால் எல்லாருமே ஓல்டு பழைய காலத்து பிளேயர் கண்டிப்பாக பிளே பண்ண வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பழைய காலத்து பிளேயர் மட்டும்தான் இந்த மாதிரி குத்தி குத்தி சண்டை போட்டு வின் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த இடம் அந்த மாதிரி இடம், கண்டிப்பாக இந்த இடத்துல இருந்து கீழே குதிச்சிட்டிங்கன்னா நீங்களும் டெத் ஆகிடுவீங்க. ஆனால் சில நேரத்தில் வந்து டெத் ஆகாமல் போய் அடிக்கிறதுக்கும் இந்த ஆப்ஷன் வேறு லெவலில் ஒர்க் ஆகும். சரி ஓகே, இந்த ஒரு சூப்பரான ஃபேக்ட்ரி இந்த அப்டேட் நம்மளுக்கு வரப்போகுது. முக்கியமாக நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயர், ஓல்டு ஃப்ரீ ஃபயர் ரிட்டனு, இந்த ரிட்டன் அப்டேட்டில் நம்மளுக்கு எப்படிலாம் இருக்க போகுது. லாபி கிரவுண்டு வந்து நம்ம எப்பவும் பழைய கிரவுண்டு, அந்த ட்ரெயின் கிரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ட்ரெயினுக்குள்ளே அப்படியே சவாரி பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரெயினுக்குள்ளே போனாலே போதும், அங்கேருந்து நம்ம சவாரி பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ட்ரெயினிங் லாபி நம்மளுக்கு வரப்போகுது. மற்றபடி நம்மளுக்கு ஜாம்பி மோடு, இந்த மோடு பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பங்கமாக இருக்கும். நீங்கள் கில் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். குறிப்பிட்ட ஒரு 4 பிளேயர் உள்ள ஜாயின் பண்ணி ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஃப்ரீயாக நம்மளுக்கு கார்டு கொடுப்பாங்க. அந்த கார்டு ஓப்பன் பண்ணுற மூலியமாக நம்மளுக்கு ஒரு சின்ன டோக்கன் கிடைக்கும். அந்த டோக்கனை அதிகமாக எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டார் டோக்கன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த டோக்கன் அதிகமாக கிடைச்சிருச்சு அப்படின்னா பண்டல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதான் லக்கி கார்டு. இந்த கார்டு நம்ம ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரீ தான், அதுக்கப்புறம் 5 டைமண்ட் கேட்பாங்க. இதை மாதிரி கொஞ்சம் டைமண்ட் கொஞ்சம் அதிகமாக கேட்குற வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஜாம்பி கார்டு டோக்கன் அப்படிங்கிறது உண்டு. ஜாம்பி டோக்கனில் பார்த்தீங்கன்னா இந்த பண்டல் எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடச்சி, இப்போமோ நம்மளுக்கு அதே மாதிரி ஃப்ரீயாக தான் கிடைக்க போகுது. இந்த பண்டலை பார்த்த மாதிரி இருக்கும், ஸ்டோரில் இப்போ நம்மளுக்கு 1000 டைமண்டுக்கு இந்த பண்டல் விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. நிறைய பேர் ஃப்ரீயாக எடுத்திருப்பாங்க. ஓல்டு பிளேயர் என்னோடய அக்கௌண்ட்லேயே கூட இருக்குது. எல்லாருமே ஃப்ரீயாக எடுத்த பண்டல் இப்போ நம்மளுக்கு ஸ்டோரில் 1000 டைமண்டுக்கு விட்டுருக்காங்க. கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குல்ல, ஆனால் இதுதான் உண்மை. சரி ஓகே, இப்போ நம்மளுக்கு முக்கியமான ஒரு அப்டேட்டுகளை வந்தாச்சு. நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஃப்ரீயாக டைமண்ட் எடுக்கிறதுக்கு வின்சர்கோல் டேப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த ஆப் லிங்க்கு கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி கேட்டுங்க. டவுன்லோட் பண்ண உடனே கேம் ப்ளே பண்ணாலே போதும், உங்களுக்கு பிடிச்ச கேமை நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு கேம் ப்ளே பண்ணுறேன், காசு 1 ரூபா கூட கிட்ட தேவையில்ல, ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி ப்ளே பண்ணாலே போதும். ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களோட பாயிண்ட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். எவ்வளோ பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு டைமண்ட்டை நீங்கள் வித்ரா பண்ணிக்கிடலாம். உங்களோட ஃப்ரீ ஃபயர் யூஐடியை மட்டும் மேலே டைப் பண்ணால் போதும், கீழே ரீடியம் கொடுத்துட்டாலே போதும், அடுத்த செகண்டே உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஃப்ரீ டைமண்ட் 1000 டைமண்ட் வந்துடும். நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம். டவுன்லோடு பண்ணாமல் இருந்தீங்கன்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. வேறு யார் மூலியமாவது நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை டிலீட் பண்ணிவிட்டு நம்ம லிங்கை டச் பண்ணி டவுன்லோடு பண்ணி இதுவரை வெரிஃபிகேஷன் பண்ணாத நம்பர் கொடுத்து பண்ணுங்க. ஃப்ரீ டைமண்ட்ஸ் உடனே கிடைக்கும், மிஸ் பண்ணாமல் டவுன்லோட் பண்ணி பாருங்க. லிங்க் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உடனே டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. ஓல்டு ஃப்ரீ ஃபயர் ரிட்டர்னு அதோட பெரிய அப்டேட் நம்மளுக்கு வந்திருக்கு. ஓல்டு ஃப்ரீ ஃபயர் ரிட்டர்ன் நம்மளுக்கு வந்துட்டாலே பெரிய பெரிய அப்டேட்டில் நம்மளுக்கு உடனே வந்துடும். அதில் லாபியில் நம்மளுக்கு டைமண்ட் எடுக்கிறது, இந்த லாபியில் டைமண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு ப்ரோ என்ன ப்ரோ டைமண்ட் 10 100 டைமண்ட்லாம் கிடைக்கிது ஆச்சரியமாக இருக்கும்.
ஆனால் அதான் உண்மை. இவ்வளோ நாள் அப்படி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. நிறைய பேர் ஷாக் ஆவீங்க, ஆனால் ஷாக் ஆகிற அளவுக்கு அந்த அளவுக்கு பெரிய விஷயம் கிடையாது. அப்போ அந்த டைமில் நம்மளுக்கு ஃப்ரீ டைம்ட்டு நிறைய கிடைச்சிட்டு இருந்துச்சு. எல்லாருமே ஃப்ரீ ஃபயரில் எதை வந்தாலும் ட்ரை பண்ணுவாங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடைக்கிறது இல்லை. லாபியில் பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் கூட கொடுக்க மாட்டேங்காங்க. ஆனால் ஓல்டு ஃப்ரீ ஃபயர் ரிட்டர்ன் நம்மளுக்கு வரும்போது இதையெல்லாம் மறுபடியும் நம்மளுக்கு கொண்டு வராங்க. ஒரு பெரிய அப்டேட்டு, 10 டைமண்ட், 100 டைமண்ட் இந்த மாதிரிலாம் கிடைச்ச வேற லெவல் லக்கு தான். ஆனால் நம்மளுக்கு எப்பவும் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 10 டைம் கிடைக்கும், அவ்வளோதான். ஒரு நாளைக்கு எப்படி இந்த மாதிரி ஃப்ரீ டைமண்ட் நிறைய எடுக்கலாம், ஓகேவா? இந்த மாதிரி 10 டைமண்ட் இல்லைன்னா 100 டைமண்ட், இந்த மாதிரி லக் இருந்தால் மட்டும்தான் 100 டைமண்ட் கிடைக்கும். இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். லாபியில் லாட வந்த 10 பிளேயருக்கு டைமண்ட்ஸ் கிடைக்கும். இது ஒரு பெஸ்ட்டான ஒரு அப்டேட்டு. ஆடு வாட்ச் பண்ணுற மூலிமா ஃப்ரீ டைமண்ட் லாபிலே கொடுத்துருவாங்க. ஆடு வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃப்ரீ டைமண்ட் தரோம் அப்படிங்கிறது லாபிலே கொடுத்துருவாங்க. லாபியில் நம்ம செக் பண்ணி பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு ஃப்ரீ டைமண்ட் எப்படி எடுக்கிறது, அதோட டாஸ்க் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா டெய்லியுமே ஆடு பார்த்துட்டு இருக்கணும். பார்க்குற மூலிமா நம்மளுக்கு ஃப்ரீ டைமண்ட்டை கிளைம் ஆகிட்டே இருக்கும். ஆனால் அந்த ஃப்ரீ டைமண்ட் கூட ரெகுலராக நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருந்துச்சு. சும்மா கேமுக்குள்ள வந்து ஆடு பார்த்தாலே போதும் ஃப்ரீ டைமண்ட். நிறைய பேர் அதை வச்சு போன பழைய காலத்தில் எலிட் பஸ்லாம் போட்டாங்க, நிறைய பேர் இருக்காங்க. யாரெல்லாம் போட்டிருக்கீங்க கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய பிளேயர் வந்து புதுசாக விளாடாந்துருப்பீங்க, உங்களுக்கு அதை பற்றி தெரியாது. தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். சரி, ஓகே, இப்போ நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டுக்கு வந்தாச்சு. இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே ஓல்டு ஃப்ரீ ஃபயர் ரிட்டனில் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன கொண்டு வர போகிறாங்க, அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துருப்போம். இதை விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது. நம்ம லாபி கிரவுண்ட் இருக்குல்ல, அதில் நம்மளுக்கு ஃபுட்பால் வச்சு அடித்து விளாடுற மாதிரி, பனிப்பாறை வச்சு பனியை வச்சு நம்ம அடித்து விளாடுற மாதிரி, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரெயினில் சவாரி பண்ணுற மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்டான நம்ம லாபி ட்ரெயினிங் அதெல்லாம் நம்மளுக்கு இருக்குது. இப்போலாம் இந்த மாதிரி கிடையாது. இப்போலாம் முக்கியம் உள்ளே போனீங்கன்னா சும்மா நின்றுட்டு இருக்கணும், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. யாரையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஃபன் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் கூட கிடையாது. ஒன்றுமே இல்லை சொல்ல போனால். இப்போ நம்மளுக்கு அப்படி இருந்துகிட்ருக்கு. ரிட்டன் ஃப்ரீ ஃபயர் வந்துச்சுன்னா இந்த மாதிரி மாறும். ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் பார்க்குறத விட 100 மடங்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓல்டு ஃப்ரீ ஃபயர் ரிட்டன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு எதிர்பார்ப்பான ஒரு அப்டேட்டு. ஃப்ரீ டைமண்டுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது தான் நம்மளுக்கு ஓல்டு ஃப்ரீ ஃபயர் ரிட்டன். நம்மளுக்கு வரும்போது வேறு லெவலில் ஒரு பெரிய அப்டேட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஜாம்பி மோடு எல்லாமே நம்மளுக்கு வரப்போகுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நம்ம அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அதில் ஃப்ரீயாக நிறைய ரிவார்டு கொடுப்பாங்க. நம்ம ஆல்ரெடி ஜாம்பி மோடுங்கிறது வந்து நிறைய பேர் தெரியாமல் இருக்கும். இதுதான் அதோட கேம் பிளே. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் கேம் பிளே பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம இதோட கேம் முடிச்சு போனதுக்கப்புறம் உங்களுக்கு 5 கார்டு கொடுப்பாங்க. 5-4 கார்டு கொடுப்பாங்க. அந்த கார்டை ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதில் நம்ம டைமண்ட் கொடுக்க தேவையில்லை. ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு காயின் மாதிரி கொடுப்பாங்க. ஒருவேளை அது கிடைக்கல அப்படின்னா 5 டைமண்டுக்கு மற்ற 3 கார்டை ஓப்பன் பண்ணிக்கிடலாம். ஜாம்பி டோக்கன் அது நம்மளுக்கு கிடைச்சா போதும். அந்த டோக்கன் வச்சு ஃப்ரீயாக பண்டல் எல்லாத்தையும் கிளைம் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸ்கேபோர்டு, அவதார், பேனர் எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கிளைம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு அது 1000 டைமண்டு ஓல்டு ஃப்ரீ ஃபயர் ரிட்டல் நம்மளுக்கு வருது. வரும்போது இதெல்லாம் நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் கிளைம் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. வீடியோ உங்கள் ஃப்ரெண்டு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓல்டு ஃப்ரீ ஃபயர் ரிட்டன் அதோட அப்டேட்டை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துருப்போம். வீடியோ பார்த்தது மட்டும் கிடையாது, உங்கள் ஃப்ரெண்டுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விட்டுறணும். ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரீயாக டைமண்ட் எடுக்கிறதுக்கு வின்சோ கோல்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அந்த ஆப் லிங்க் கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. உங்ககிட்ட இன்னொரு மொபைல் இருந்தால் அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணால் ஃப்ரீயாக 500 டைமண்ட் உடனே கிடைக்குது. மறக்காமல் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.